ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கே இன்னைக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று நியூ மாடலில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பென்ஸ்டாண்ட் டெட்டோரியலாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு டியூப்ஸு பீட்ஸு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தனியாக ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் இந்த பென்ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து அஞ்சு குமிழ்கள் வர மாதிரி இதை டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது கிராஸ்கட் மெத்தடில் போடணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலர் ப்ளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஒயிட் அண்ட் பிளாக்கில் இந்த ஃபர்ஸ்ட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து பத்து வயஸ் வந்து அஞ்சு அஞ்சு வயசு அஞ்சு அடியில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலே முக்கால் அடியில் பத்து பத்து வயர்ஸ் ஒயிட்டில் பத்து ப்ளாக்ல பத்து அந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண வாய்ஸில் இந்த மாதிரி ரெண்டு வயசை பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி நம்ம வந்து ஈவனாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நோட் போட்டுக்கலாம் சிங்கிள் ஒயராக வச்சு போடும்போது நம்ம சீக்கிரம் போட்டுடலாம் இந்த ரெண்டு ரெண்டு வயஸ் வச்சு போடும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடணும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டதுக்கப்புறம் வயஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அஞ்சு அடியில் கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்ஸும் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒயர் இருக்கும் பத்து பத்து வயசு நம்ம கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் அஞ்சு அடியில் நம்ம கட் பண்ணி நாட்ஸ் போட்டுச்சுருந்தோம்ல அதுலேருந்து இந்த ரெண்டு நாட்ஸ் எடுத்து க்ராஸாக வச்சு மூணாவது ஒரு நாட் போடுங்க இது நம்ம ரெகுலராக போடுற பென் ஸ்டாண்ட் மெத்த மெத்தடே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அஞ்சு குமிழ்கள் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட் கலர் ஒயரும் இருக்கும் அதையும் நல்லா ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம் மறுபடியும் கடைசி ஒரு நாட் போடணும் இந்த இடத்துல பாருங்க மொத்தமா நமக்கு அஞ்சு நாட்ஸ் கிடைக்கும் இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்க சுத்தி வர ரெண்டு ரெண்டு வயசு வருது அதுலேயும் நம்ம சு சுற்றி வர நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம் நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட்ஸ் ட்யூட்டோரியலும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் இப்போ இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும் இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம் ஒரு வருஷம் குமிழ்கள் வந்து நம்ம சுற்றி வர போடணும் இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும் பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க நீங்கள் பூஜை பாஸ்கட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க சேம் அதே மாதிரியே தான் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ரோல் இருந்தால் போதும் நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் மதரில் போடுறதுனால ரன்னிங் ஒயர் தேவையில்லை இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடில் நாட்ஸ் போட்டனையும் இப்போ நேர் வரிசையில் ரெண்டு ரெண்டு வயசு பாருங்கள் ரெண்டு பக்கம் கிடைக்கும் அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் நல்லா டைட்டாக போட்டுவாங்க கடைசியாக வந்து ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிடும் இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சுற்றி வேறு போட்டு முடிச்சுருக்கேன் மொத்தமாக வந்து அஞ்சு குமிழ்கள் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள் கிராஸ் கிராஸாக வாய்ஸ் வருது அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் இந்த பென் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பேசிக் நாட்லேருந்து சிவன் கண் நாட்டு வீட் நாட்டு ஆம்லா நாட்டு ஜாஸ்மின் நாட் பிஸ்கட் நாட் ஹாஃப் பிஸ்கட் நாட்டு ஆம்லா நாட்டிலே மூணு ஒயர் வச்சு போடக்கூடியது நாலு ஒயர் வச்சு போடக்கூடியது ஜாஸ்மின் நாட்டில் ரெண்டு ஒயர் நாலு ஒயர் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணி ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனும் கொடுத்துருக்கேன் அது ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் இப்போ இப்போ போட்டுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டியாக நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் மொத்தமாக மூணு நாட்ஸ் கிடைக்குது இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம் அப்போ வந்து பேஸ் வந்து ஈவனாக நமக்கு வந்து கிடச்சிரும் இதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் கிராஸ் கிராஸாக வயஸ் வருது இதை அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வந்து வளர்த்தி கொண்டு வர வேண்டியதுதான் நல்லா டைட்டாக போட்டுட்டே வாங்க அப்புறம் இந்த பென் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் டிசைனு டியூப்ஸ் டிசைனு ஃப்ளவர் டிசைனு வெரைட்டியாக வந்து நம்ம சேனலில் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வந்து வளர்த்தி கொண்டு வரணும் நான் பாருங்கள் ஒரு ஆறு வரிசைகள் வந்து கண்டினியூஸாக இந்த பிளாக் கலர் டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் கலர் வர மாதிரி நம்ம நாட்ஸ் வந்து போடணும் இப்போ இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மிக்ஸ்டு கலரில் வர மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த வரிசையிலேருந்து நம்ம ஒயிட் கலர் வர மாதிரி நம்ம அப்படியே நாட்ஸ் போட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் கலர் ஒயரை மேலே கொண்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்ம மடியில் வச்சு பக்கமாக வச்சு போடும்போது நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இப்போ வீடியோவில் காமிக்கும் போது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் வயரை நல்லா மேலே கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடணும் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்த வருஷம் நமக்கு அப்படியே இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து முன்பக்கமாக கிடச்சிரும் அப்படியே மேலே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அதுவும் நம்ம வந்து இந்த ரெண்டு ஒயர்ஸ் வச்சு வச்சு போடுறதுனால நல்ல ஒரு திக்காக இருக்கும் இந்த பென் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் ஒரு நல்ல ஒரு வெயிட்டாகவே கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் ரெண்டாவது வருஷம் போடுறோம் பாருங்கள் ஈஸியாக நமக்கு போட்டுடலாம் இதே மாதிரி அப்படியே கிராஸ் கிராஸாக போகிற வயசில் அப்படியே நம்ம வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் நல்ல ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி நாட்ஸ் போட்டே வாங்க இதே மாதிரி இப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஒயர் வச்சு போட முடியலைன்னா சுற்றி கொண்ட முடியலனா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒயரை இப்போ இது வந்து இன்னொரு மெத்தடு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நல்லா சுற்றி கொண்டு வந்து ஒரு ஒரு ஒயராக கூட சுற்றி கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி நாட் போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நாட்ஸ் போட்டுடலாம் இந்த ஒரு வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கலரை வந்து மேலே வந்து ஒயிட் கலர் கொண்டு வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்த வரிசையில் நம்ம ஈஸியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஒரு சைடில் வந்து போட்டிருக்கேன் இதே மாதிரியே தான் நமக்கு சுற்றி வர கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஹைட் பண்ணி முடிச்சாச்சு நாட்ஸ் எல்லாம் ஒரு ஆறு வரிசைகள் கண்டினியூஸாக போட்டு ஒயிட் கலர் ஒயர்லாம் வர மாதிரி முடிச்சிருக்கேன் பாருங்கள் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து பென்ஸ்டாண்ட் பாருங்கள் நான் நாட்ஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு மீதி இருக்க வயராக நம்ம எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவோமோ அந்த கிராஸ் கட் மத்தரில் கிராஸ் கிராஸாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதாக நான் ஒரு மூணு நாட்ஸ் வரைக்கும் எல்லாம் இன்சர்ட் பண்ணி ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன் பார்க்கவே பாருங்கள் இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் இந்த பென் ஸ்டாண்ட் வந்து நியூ மாடல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கிஃப்டாக கொடுக்குறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் எதுவும் கீழே விழுகாது பார்க்கவே பாருங்கள் ஒரு நியூ மாடலாக இருக்குது இந்த பென் ஸ்டாண்டு நீங்கள் இந்த மாடல் பிடிச்சதுன்னா உங்களோட ஃபேவரட் காலர்ஸ்லாம் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்